எல்லாருக்கும் வணக்கம். உன்னை நேசி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம், வாழைப்பூ குழம்பு. இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வாழைப்பூன்னு சொன்னாவே நிறைய பேர் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, அந்த வாழைப்பூவை எப்படி உரிச்சு கிளீன் பண்ணி அது நிறைய டைம் எடுக்கும், இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கிறதுனால தான் வாழைப்பூ வாங்குறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் வாழைப்பூ எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக உரிக்கிறது, எப்படி கிளீன் பண்ணுறது, எப்படி நம்ம குயிக்காக சமையலில் அதை யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் நிறைய சத்துகள் இருக்குது, நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், பாஸ்பரஸ், அயன், கால்சியம், மெக்னீஷியம், இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ஒரு 10. ஸோ இந்த சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன். முழு வாழைப்பூ நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு 15-20 பூக்கள் தான் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். மிச்சத்தை வேறு ஒரு ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 10-12 பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 தக்காளி. அரைக்கிறதுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 வெங்காயம், 1 தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். 1/2 லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பூ எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இலைகள் இருக்கும், அதெல்லாம் நகட்டிட்டு அந்த உள்ளே இருக்க பூக்களை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஒரு லேயராக நம்ம எடுக்க எடுக்க அந்த பூக்கள் வந்துகிட்டே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சில வாழைப்பூவில் வந்து கருப்பு கலரில் படிஞ்சிருக்கும். ஸோ அந்த கருப்பு கலரில் படிஞ்சிருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை தூக்கி போட்டுருங்க. வெள்ளை கலரில் கொஞ்சம் லைட் கலரில் இருக்கிறத தான் வந்து நம்ம சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு லேயராக எடுக்க 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 பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் நம்ம அதை எடுக்கணும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் வந்து கரை பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப நீளமாக ஒரு ஸ்டிங் இருக்கும், அந்த குச்சியை நீங்கள் எடுத்துடணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒரு சின்னது இருக்கும், அதையும் எடுத்துடணும். ஸோ எல்லாத்துலேயுமே அது ரெண்டையும் மட்டும் நம்ம எடுத்துடணும். இருக்கிறதுலையே நீளமான குச்சி, அதில் மேலே ஒரு பட்டு மாதிரி இருக்கும் அந்த ஒரு குச்சியையும், கீழே அந்த பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு 2-3 எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்பீடு வந்துடும். வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் நம்ம காற்றுல எப்படி ஓப்பன் கண்டிஷனில் நம்ம வச்சுருந்தோன்னா சீக்கிரம் வந்து அது கருகிடும். ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னு ஒரு ப்ராசஸ் அதில் நடக்குது, அதனால தான் அது கருத்து போயிடுது. அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மோரில் வந்து சோக் பண்ணி வச்சிடணும். நம்ம உரிக்க உரிக்க அதை மோர் தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டே வரணும். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒர்க்கிங் பீப்புளாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து காலையில் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ராத்திரியே இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மோர் தண்ணியில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் டைம் நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ இந்த குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சாச்சு, காய்கறியெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்போ இந்த புளி தண்ணி எடுத்து வச்சாச்சு ஃபில்டர் பண்ணி. இந்த புளி தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு, மஞ்சத்தூள், காரத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஸோ குழம்புக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. இந்த தேங்காய் அதெல்லாம் விரிச்ச அரைச்ச விழுதில் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் தான், அதை ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். எந்த விதமான புளி குழம்பு, காரக்குழம்பு அது எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நிறைய வரும். வெந்தயமும் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெந்தயமும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் ஆட்டுறது, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இது வாழைப்பூக்கு இருக்குது. இப்போ நம்ம பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கி குழம்புல குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை வதக்கிட்டே இருங்க. அப்போது பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கணும். எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால சின்ன வெங்காயத்தில் இருக்க சத்துகள்லாம் நம்ம உடம்புல நல்லா சேரும். சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்துகள் இருக்குது, அதனால் எப்பப்பெல்லாம் முடியுதோ சின்ன வெங்காயத்தை உங்கள் சமையலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு வேகணும், அந்த அளவுக்கு நீங்கள் அதை வதக்கி வச்சிடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ வாழைப்பூவில் மற்ற சத்துகள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் வந்து சுரக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க அந்த வாழைப்பூ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, சுகர் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் இந்த வாழைப்பூ சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குது. பிளட் சுகரெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் வாழைப்பூக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சமையலில் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் விட்டு நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணணும். 5-6 நிமிஷம் ஆகும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா அந்த மூர்த்தண்ணியில் முக்கி வச்சுருக்க வாழைப்பூவை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த வாழைப்பூவை வச்சு நல்லா வதக்கிடுங்க. வாழைப்பூ நல்லா குக் ஆகணும், ரொம்ப டைம் எடுக்காது. எனக்கு வந்து 4-5 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் அதை குக் பண்ணாலும் கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். ஏற்கனவே வாழைப்பூவில் ஒரு கசப்புத்தன்மை இருக்குது. நம்ம மோர் தண்ணியில் போடுறதுனால அந்த கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். உங்களுக்கு சமையலில் அது தெரியாது. இந்த ஸ்டேஜில் வாழைப்பூ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு இது கொண்டு வந்துடுங்க. இது இட்லி, தோசை, ஆப்போ இந்த மாதிரி குழம்புக்கள், இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு அடுத்த நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு எஃபெக்ட் அதே தான் வரும். இப்போ வாழைப்பூ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த புளித்தண்ணி அதில் கரைச்சி வச்சுருக்க மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். வாழைப்பூ குக் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளித்தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாழைப்பூ வந்து குக் ஆகாது. அதனால் குக் ஆனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணும். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் என்ன பண்ணோன்னா உப்பு, புளி இது எல்லாத்தையும் ஒன்றை கொண்டு வந்து நல்லா சேர்ந்துடும் குழம்புல. அதனால் அந்த வெல்லத்தை நீங்கள் ஒரு பிஞ்சு நீங்கள் ஆட் பண்ணால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் முழுமையடையும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க தான் வெஜிடேரியன் டிஷ்ஷு. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் மிஸ் பண்ணாத அளவுக்கு இது அந்த நான்வெஜ் ஃபீலை இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். அதுவும் மண்பானையில் சமைக்க உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மண்பானையில் சமைங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு மண்பானை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய குழம்பு வகைகள் நீங்கள் அதிலேயே செய்யுங்க. நம்ம ஊர் ட்ரெடிஷன் அதை நீங்கள் கொண்டு வாங்க உங்கள் சமையலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நீங்களே நேசிங்க. அப்போ தான் நீங்கள் மற்றவங்களையும் உங்களால் நேசிக்க முடியும். இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்க மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பணும்.